Hi friends, welcome back to Angel Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து zip வந்து எப்படி வந்து stitch பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். Zip பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டில வந்து இருக்கும். சோ நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு zip தான் வந்து வாங்கி இருக்கேன். சோ இது பாத்தீங்க அப்படினா நான் எதில அட்டாச் பண்ண போறேன் அப்படினா kids-ஓட frock அதாவது சின்ன குழந்தையோட ஒரு frock-ல தான் வந்து அட்டாச் பண்ணி stitch பண்ணிக்க போறோம். So, இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன frog. So, இதல தான் நம்ம வந்து zip வந்து அட்டாச் பண்ண போறோம். So, இதுக்கு பாத்தீங்க அப்படினா zip பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். So, இதல வந்து நீங்க first zip வந்து open பண்ணிக்கோங்க. So, அதல பாத்தீங்கன்னா ரெண்டு pieces வந்து இருக்கும். So, அந்த ஒரு piece வந்து இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கணும். So, திருப்பிட்டு அதல வந்து மேல வந்து லைட்டா வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சு விட்டுட்டு நீங்க வந்து pin வந்து குத்திக்கோங்க. So, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து zip வந்து விலகாம ஒரே இடத்துல இருக்கும். நீங்க stitch பண்ணி stitch பண்ணும்போது அந்த pin-ஐ வந்து remove பண்ணிக்கலாம். So, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து கரெக்ட்டா வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. Zip பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டில வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கனா இது வந்து kids-ஓட frock-க்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். சோ இப்போ பாத்தீங்கனா நம்ம வந்து பின் வந்து பண்ணியாச்சு. சோ பின் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ இதல வந்து தையல் வந்து போட்டுக்க போறோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா அந்த பிரஷர் ஃபுட்ல அந்த 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நீங்க வந்து gap விட்டுட்டு நீங்க வந்து அத வந்து ஸ்ட்ரைட்டா எடுத்து வச்சு நீங்க வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி கீழ வரைக்கும் நீங்க வந்து போட்டுக்கணும். அதே போல நீங்க வந்து அந்த பிரஷர் ஃபுட் வரும்போது நீங்க வந்து zip வந்து மேல வந்து தள்ளி விட்டுக்கோங்க. அதுல பட்டுச்சு அப்படினா ஓசி உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ வந்து thread-அ வந்து கட் பண்ணிக்கலாம். Zip வந்து கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகுதா அப்படினு சொல்லி பாத்துக்கோங்க. சோ பார்த்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி விட்டுக்கற அந்த பீஸ் அதாவது அந்த ஃபேப்ரிக்கும் நம்ம வந்து zip-ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம வந்து பின் பக்கமா இந்த மாதிரி திருப்பிக்கணும். சோ திருப்பிட்டு அந்த எட்ஜஸ்ல அதாவது ஃபேப்ரிக்கோட எட்ஜஸ்ல வந்து நம்ம வந்து மேல வந்து ஒரு ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். சோ இப்போமே வந்து ஸ்டிட்ச் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டு ஆரம்பிங்க. அதே போல முடிக்கும் போது லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டே நீங்க வந்து முடிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தையல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல இந்த frog வந்து எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படினு உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து zip வந்து எப்படி வந்து அட்டாச் பண்ணனும் அப்படினு தெரிஞ்சாதான் நமக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இல்ல அப்படினா இதுவும் நான் அது கூட சேர்த்து போட்டோம் அப்படினா வீடியோ வந்து ரொம்ப லெந்தியா இருக்கும். சோ அதனால தான் நான் தனித்தனியா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வலது பக்கத்துல இருக்கறதான ஃபேப்ரிக் வந்து அட்டாச் பண்ணிக்க போறோம். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து கரெக்ட்டா வந்து எடுத்து வச்சுக்கணும். அதாவது மேல கீழ அந்த மாதிரியான அளவுகள் வந்து மாறவே கூடாது. சோ நம்ம ஏற்கனவே ஸ்டிட்ச் பண்ண மாதிரி தான் ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா வரும். நம்ம இந்த மாதிரி கரெக்ட்டா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சோ எடுத்து வச்சிட்டு நீங்க வந்து அந்த எப்பவுமே நம்ம வந்து மேல மடிச்சு விடுறோம் பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நீங்க இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. சோ அந்த zip அட்டாச் பண்ணி நம்ம வந்து ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். சோ இப்போவும் போல தான் நம்ம வந்து லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு zip வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து முடிக்கும் போது லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க. சோ ரொம்ப ஈஸியா வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம். சோ பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ரெண்டு மூணு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிட்ச் பண்ணி பிராக்டீஸ் பண்ணோம் அப்படினா ஈஸியா வந்து ஸ்டிட்ச் பண்ணிடலாம். சோ இப்போ வந்து திருப்பிக்கணும். சோ திருப்பிட்டு அந்த மேல நம்ம வந்து மடிச்சு விட்டுறோம் பாத்தீங்களா? சோ அதுல வந்து ஒரு லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க. சோ அப்பதான் வந்து அது வந்து விலகி வராம இருக்கும். சோ அதுக்காக நம்ம வந்து ஒரு லாக் வந்து அதல போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கும் தனித்தனியா இருக்கனால ரெண்டையும் சேர்த்து வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போறோம். சோ அதுக்கு பாத்தீங்கனா zip வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கணும். zip-ல பாத்தீங்கனா சின்ன கம்பி மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கு 1/2 இன்ச் வந்து மேல தள்ளி தான் நீங்க வந்து ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கணும். சோ இப்போ எப்படி போடுறது அப்படினு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். சோ அந்த விரல் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? சோ அதுல இருந்து ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து மேல வரைக்கும் அந்த ஸ்டிட்ச்சை வந்து கொண்டு போணும். சோ இந்த மாதிரி மேல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபேப்ரிக் மேல இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து வச்சிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கோங்க. அதாவது நான் அதுல ஒரு knob வந்து காமிச்சிருப்பேன். சோ கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பிக்கே ஒரு 1/2 இன்ச்க்கு மேல தள்ளி தான் நான் வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கிறேன். சோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இதல வந்து இப்படி போட்டுக்கணும். சோ போட்டுட்டு மேல வந்து நீங்க ஒரு லாக் ஸ்டிட்ச் மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். அதே போல நீங்க வந்து zip பக்கத்துல வந்து ஸ்டிட்ச் பண்ண வரும்போது zip வந்து விலக்கி விட்டுக்கோங்க. இல்ல அப்படினா வந்து உங்களுக்கு அடிபடும். ஊசி வந்து உடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இப்ப இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கையும் ஒண்ணு மேல ஒண்ணு எடுத்து வச்சி இப்போ வந்து நம்ம வந்து லாக் ஸ்டிட்ச் வந்து போட்டுடலாம். சோ இந்த மாதிரி நீட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சோ அப்பதான் வந்து நீட்டா இருக்கும்.
இப்போ நம்ம ஜிப் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஜிப் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெத்தடு. நமக்கு வந்து ஜிப் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் வந்து இருக்குது. நம்ம அடுத்தடுத்த மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நான் வந்து ஜிப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிட்ஸோட ஃப்ராக், அதாவது நான் இப்போ வந்து ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ராகுடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.